இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரம். வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் அண்ட் பிரீஸ் உடன், வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. மகளிர் வாரம் முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்கும் பெண் ஆளுமைகளை நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு யாரு வந்திருக்கான்னு பாக்கலாம் வாங்க. மகளிர் வாரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் பெண் ஆளுமைகள் நம்மளுடைய வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர்களா வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். எப்பவுமே சின்ன வயசுல குழந்தைங்களை பார்த்தாலே நீ பெருசாகி என்ன ஆக போற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளை கேட்கும் போது நிறைய பேர் நான் பெருசாகி கலெக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா கலெக்டர் ஆகுறன்றது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு குறிக்கோளை மனசுக்குள்ள எடுத்து ராத்திரியும் பகலுமா அந்த கனவை கண்டு ஒவ்வொரு அடியா அந்த கனவை நோக்கி பயணிச்சு அதற்காக எந்நேரமும் சிந்திச்சு படிச்சு மனசளவுல தயார்படுத்தி அர்ப்பணிப்போட உழைச்சு பல கட்டங்களை தாண்டி சிவில் சர்வீஸ் தேர்வுல நல்ல ரேங்க் எடுத்து பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் அப்படின்னு போட்டுக்கிறப்போ மனசுல ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, அது உண்மையிலே பெரிய விஷயம்தான். குறிக்கோளோட கவனமா உழைச்சா சாமானியர்களும் கண்டிப்பா ஐஏஎஸ் ஆகலாம். கரெக்டா சொல்லியிருந்த ஆர்த்தி. அப்படி சாதித்து நிமிர்ந்திருக்கும் ஒரு பெண், தன்னுடைய நிர்வாக திறமையினால பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு ஆளுமை, அன்பும் துணிச்சலும் கொண்ட இளம் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க கடலூர் மாவட்டத்து பண்ருட்டியை அடுத்த மருங்கூர் கிராமத்தை சேர்ந்த முந்திரி விவசாயி ராமநாதன் அவர்களுக்கு மகளாக பிறந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல கட்டுமானத்துறையில பொறியியல் படிப்பை முடிச்சிருந்தாங்க. சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரெயினிங் பொன்னேரி உதவி ஆட்சியாளராக பணியில் இருக்கும் நிர்வாகத்திறனில் சிறந்து விளங்கும் சாதனை தமிழ்ச்சி ஐஸ்வர்யா ராமநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சொல்லுங்க. ஸோ எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார் எங்கள் தாத்தா. ஸோ எங்கள் அப்பா சின்ன பசங்களாக இருக்கப்போ அவர் இறந்துட்டார். ஸோ அதனால் எங்கள் அப்பாவால் படிப்பை ஃபுல் ஃபார்மாக கண்டினியூ பண்ண முடியல அவரால். ஸோ அப்பாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தார். ஸோ அண்ட் அப்பா அப்புறம் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நம்ம ஒரு நல்ல நிலைமையில் வரணும், ஸோ தாத்தாவால் பண்ண முடியாமல் போயிட்டதை நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அப்பா நல்லா மோட்டிவேட் பண்ணார். நாங்கள் மூணு பேர் ஆக்சுவலி கூட பிறந்தவங்க. என்னோடய எல்டர் சிஸ்டர், நான் செகண்ட், அப்புறம் எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ சின்ன வயசில் அப்படியே பேசி முடிவு பண்ணுறப்ப நீ டாக்டர் நீ கலெக்டர் அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். ஸோ எங்கள் அம்மா கிட்டே நான் கேட்டப்போ உனக்கு நான் என்ன ஆகுன்னா நல்லாயிருக்கும் மம்மி அப்படின்னு கேட்டப்போ நீ ஐஏஎஸ் ஆகுடா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சின்ன வயசில் அப்போ சொன்னது. ஸோ அதுவே ஒரு பேஷன் மாதிரி, ஓகே ஐஏஎஸ்னால் என்ன கலெக்டர்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் தேடி தேடி பார்த்து தான் வளர்ந்தது. ஸோ அப்போது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தார் மிஸ்டர் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் 2004 அப்போ. ஸோ அந்த டைம் தான் சுனாமி வந்த டைம் கிட்டத்தட்ட. ஸோ அப்போது வந்து நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க. ஸோ அப்போ மோஸ்ட்டாக நாங்கள் டிவியில் பார்க்குறப்பெல்லாம் வந்து கலெக்டர் வந்து பார்த்துக்கிறாங்க, கலெக்டர் தான் எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்கிறாங்கன்றப்போ ஐ ரியலைஸ் தட் பவர் ஆஃப் த போஸ்ட் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த போஸ்ட். ஸோ அப்படி இருக்கப்போ ஐ காட் ஈவன் மோர் மோட்டிவேட்டட், இன்னும் மோட்டிவேஷனாக இந்த போஸ்ட் நம்மளும் வரணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே ஒரு ஆம்பிஷன் தான். ஓகே மேம். அண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருந்தீங்க. அண்ட் ஆல் இண்டியா ரேங்கிங்கில் 47 அப்படின்றதெல்லாம் வந்து எங்களால் இமேஜின் பண்ணவே முடியல. ஸோ சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் இது. ஸோ இப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. எதில் வந்து கண்டிப்பாக அவங்க அதிகப்படியான ஃபோக்கஸ் இருக்கணும்? இப்போது யூபிஎஸ்சி பார்த்தீங்கனாலுமே அது ஸ்டார்டிங்லேருந்து அது ரொம்ப ஒரு கடினமான எக்ஸாமாக தான் இருந்திருக்கு. வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் அது. பட் இப்போ காம்படிஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் the sheer number of participants. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுலே நம்ம கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, 180 தான் வேக்கன்சி இருக்கா, 180 தான் வேக்கன்சி ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கப்போ இதில் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்குமான்றதே ஒரு பெரிய ப்ரெஷராக போயிட்டுருக்கும் நமக்கு.
ஸோ அந்த ஒரு காம்படிஷன் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டாக இருக்கும். தென் மற்றபடி அவங்க எதில் ஃபோக்கஸ் ஆகணுன்றது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவை, ஒரு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு கரிக்குலம் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ரோச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம அந்த டியூ ப்ராசஸ்லேயே டைம் நிறையா லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை, எவ்வளோ ப்ரிப்பரேஷன் தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து பயங்கர டெடிக்கேட்டடாக இருக்கும், ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்தால் தான் வந்து இது அச்சீவ் பண்ண முடியுன்றது நீங்கள் சொல்லும் போதே நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லா யூத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னவாக இருக்கும்னா, படித்து முடிச்சிட்டோம், டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான சேலஞ்சிங்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்க. அண்ட் லிமிட்டடான வேகன்சிஸ் தான் இருக்குது, அதில் ஒருத்தராக நம்ம வர முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்தால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? உங்களுக்கு சின்ன வயசில் சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்கூல் டைம்லேருந்தே அதுக்காக ஜிகே சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சி குவிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி, பிகாஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுமோ அப்படின்ற ஒரு நானே ஒரு இமேஜினேஷனில் அதெல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். நியூஸ் பேப்பரில் சில குவிஸ் எல்லாம் வரும், லைக் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் சொல்லிட்டு பழைய யூபிஎஸ்சி குவெஸ்டின் பேப்பர் எல்லாமே எடுத்து போட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு குவெஸ்டின் சால்வ் பண்ணாலே ரொம்ப சந்தோஷமாயிடும், ஓ நம்ம வந்து பண்ணிடலாம் போலே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அப்படி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் வென் ஐ கேம் கிராஜுவேட் ஆகிட்ட பிறகு அது அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி பார்த்ததும் கரெக்டாக தான் எடுத்திருக்கோமா, இது பண்ண முடியுமான்னு அவ்வளோ டவுட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருந்தது எனக்குமே. ஸோ அது எல்லாருக்குமே அந்த டைம் வரக்கூடிய ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி ஒரு பெரிய செல்ஃப் டவுட் வரும் இது பண்ண முடியுமான்றப்போ. ஸோ அப்போ எனக்கு வந்து என்னோடய பேஷன் ஒரு பெரிய ஃபியூவலாக இருந்துச்சு. பேஷன் ஒரு நானே இதை சூஸ் பண்ணிக்கிட்டதுனால வேறு யாரும் ஃபோர்ஸ் பண்ணாததுனால நான் ஐ வில் கிவ் மை 100%ன்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. தென் நானுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்வேன், நம்பரை பார்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பயந்துடக்கூடாது, நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு மார்க்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம பர்ஃபார்மன்ஸை நம்மளே இவாலுவேட் பண்ணிக்க முடியும். நமக்கு நம்ம மட்டும்தான் காம்படிஷன், கட் ஆஃப் மார்க் இவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் வர வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி தான் கொண்டு போக முடியுமே தவிர, இன்னொரு ஒரு சீனியர் யாரையாவது பார்த்து இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னொரு ஒரு பெட்டர் காலேஜில் படித்தவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணுறதை விட நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸே கம்பேர் பண்ணி நம்மளை ஒரு காம்படிஷனாக நம்ம எடுத்துக்கிட்டு பெஸ்ட்டை கொண்டு போனால் இட் வில் பி, அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு மோஸ்ட்டாக. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சு நான் ஒரு ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்த அந்த சூப்பரான ஒரு மூமெண்ட் எப்படி இருந்தது? ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரப்போ ஈவினிங் 6:30 PM ஆர் சம்திங் நான் PDF ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பேர் இருக்குது ஆல் இண்டியா ரேங்க் 630. அப்போ அப்பயுமே பயங்கர சந்தோஷம், பிகாஸ் அது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகிடுச்சு, பேர் லிஸ்ட்டில் வந்ததுன்ட்டு ரொம்ப சந்தோஷம். தென் செகண்ட் அட்டெம்ப்டில் ரேங்க் 47 வரப்போ எப்போ ரிசல்ட் வருதுன்ற டேட்டு தெரியல. ஆக்சுவலி திடீர்னு ஒரு நாள் பாம் ட்ராப் பண்ணுற மாதிரி ரிசல்ட் PDF வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல, கோவிட் டைம் அப்போ ஆக்சுவலி. ஸோ அப்போ ஒரு லீவ் அந்த மாதிரி இருந்ததுனால நான் மதியானம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கதவை தட்டுறாங்க, என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரோ கிளியர் பண்ணிட்டீங்க 47th ரேங்க், நான் சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க எனக்கு கோவம் வந்துடும் சொல்லி ஐ குட் நாட் பிலீவ் லீவ் தட் ஓன்லி, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பட் தென் ஐ ஓப்பன் ஐ வாஸ் லைக் ஸோ சர்ப்ரைஸ், இந்த மாதிரி ஐ நெவர் தாட் லைக் ஐ வில் ஸ்கோர் 47 அண்ட் ஆல். லைக் ஒரு ஐஏஎஸ் வாங்குறதுக்கு ஒபிசி கேட்டகரிக்கு ஒரு 200 அந்த ரேங்க் எடுத்தாலே யூ கேன் கெட் ஐஏஎஸ். ஸோ அந்த மாதிரி வரும், நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் 47 வாஸ் லைக் டோட்டலி அ பிக் சர்ப்ரைஸ், சுத்தமாக நம்பவே முடியல என்னால். ஓகே மேம், அண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணணும், அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரோல் மாடல் கிட்ஸ்க்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ பெண் கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அண்ட் ஒரு பெண் வந்து இந்த கல்வியில் வந்து தேர்வடைகிறதுன்றது அந்த குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் மேம். ஸோ இது நம்ம எல்லாருமே முக்கியமான விஷயம், கேர்ள் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர்ஸ்னு எஜுகேஷன் சொல்லுவாங்க. பட் என்னோட பர்சனல் இது பார்த்தா த மெயின் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அது எஜுகேஷன்ன்றது ஒரு இன்டர் ஜென்ரேஷனல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவாங்க, அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறை போகிறப்ப அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து நேரடியாக பார்க்கலாம்.
ஸோ இப்போ எங்கள் தாத்தா பாட்டி பார்த்தாங்கன்னா வயலில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க, அவங்க அம்மா படிச்சிருக்காங்க. ஸோ அம்மா படித்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி எல்லாம் முடித்து பண்ணதுனால தான் அவங்க பசங்களை அடுத்து எங்கே கொண்டு போகலான்னு யோசித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் கல்வி தான் வந்து ஒரு குடும்பத்துக்கே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குன்றத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தென் இப்போ நான் ஃபீல்டில் இருக்கேன், நான் நிறைய லேடிஸ் எல்லாமே பார்க்குறேன். எல்லாருமே கொஞ்சம் பயங்கர ஆஸ்பைரிங்காக இருக்கிறாங்க, எங்கள் பசங்களை வந்து நாங்கள் நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுன்றது. அந்த டைரெக்ஷனை செட் பண்ணுறது மோஸ்ட்டாக வந்து குடும்ப தலைவிகள் தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய சப்போர்ட்டாக அப்பாங்க இருக்கிறாங்க, உண்மைதான். பட் ஆனால் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு லீடர்ஷிப் சப்போர்ட் அப்படின்றத பார்த்தாங்கன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாரை பார்க்குறாங்கன்னா மதர்ஸை தான் வந்து கண்டிப்பாக பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு எஜுகேட்டடாக இருந்தால் அவங்க டெசிஷன் மேக்கிங், அவங்க ஒரு முடிவெடுக்கிற அதிகாரம், இது எல்லாத்தையுமே பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த பசங்களை கொண்டு போகிறது மெயின்லி அம்மாக்கள் தான். லவ்லி, சூப்பர். அண்ட் பல திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது நிர்வாக திறனில் வந்து உங்களை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா யாரை சொல்வீங்க? எனக்கு பர்சனலாக என்னுடைய ரோல் மாடல்னு பார்த்தோம்னா அமுதா மேம் ஐஏஎஸ் அவங்க தான். ஸோ அவங்களோட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அவங்களோட ஒரு ப்ரெசன்ஸ், அவங்களோட அந்த ஒரு அசர்ட்டிவ் நேச்சர், இது எல்லாமே வந்து நான் ரொம்ப அட்மயர் பண்ணுறது. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விமன் ஃபிகராக நான் அவங்கள பார்க்குறேன். ஸோ ஷீ இஸ் வெரி டிசிப்ளின், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டிலிஜென்ட் இன் ஹர் ஒர்க். ஸோ எனக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆம்பிஷன். ஓகே. அண்ட் நிறைய பிரிவுகள் இருக்குல்ல, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, இப்போ ஐஏஎஸ்னா என்ன, ஐபிஎஸ்னா என்ன, ஐஆர்எஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ற ஒரு தேர்வாணையம், தமிழ்நாடுல இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் லெவலில் நம்ம இந்தியனை ஃபுல்லாக வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக யூபிஎஸ்சி இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்குது, தென் 24 ப்ளஸ் சென்ட்ரல் சர்வீசஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த 3 ஆல் இண்டியா சர்வீசஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், தென் ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், தென் ஐஎஃப்ஓஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ 3 சர்வீசஸ் தான் ஆல் இண்டியா. அதாவது சென்டர் ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஆல் இண்டியா லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க, அது வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ். மற்ற சர்வீசஸ் சென்ட்ரல் சர்வீசஸ், அதாவது டைரெக்டாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி. இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், நீங்கள் ஐஆர்எஸ் சொன்னீங்க இல்லைங்களா, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், முன்னாடி இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், நான் இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், அது சென்ட்ரல் சர்வீஸ். இப்போ ஐஆர்எம்எஸ், அந்த மாதிரி துறை ரீதியான சர்வீஸ் சென்ட்ரல் சர்வீசஸ். நம்ம மெரிட் லிஸ்ட் படி நமக்கு என்ன சர்வீஸ் நம்ம ப்ரிஃபர் பண்றோமோ அதை அலோகேட் பண்ணுவோம். பொதுவாகவே மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கலெக்டரையோ சப் கலெக்டரையோ வந்து மீட் பண்ணலாம், என்ன மாதிரியான குறைகள் எல்லாம் முன்வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ எளிமையா அதை பத்தி சொல்லுங்களேன். ஓகே, இதுல ஸ்பெசிஃபிக்காக மக்கள் இதுக்காக மட்டும்தான் எங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி மக்களுக்கு ஒரு கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கட்டும், சப் கலெக்டராக இருக்கட்டும், ஒரு மெயின் கார்டியன் மாதிரி அவங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து கலெக்டர் சார், சப் கலெக்டர், யார் யார் இருந்தாலும் அவங்க டைரெக்டாக வந்து பார்க்கலாம். அது வந்து அவங்களோட உரிமை அண்ட் ரைட்ஸா. ஸோ இதுக்காக தான் நீங்கள் வரணும் அப்படின்னு எதுவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நாங்கள் அந்த துறை ரீதியான ஆஃபீஸர் யாருன்றவங்களுக்கு டைரெக்ஷன் கொடுத்து நீங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மேம். ஸோ நாங்கள் வந்து இந்த கலெக்டர் இதெல்லாம் டிவியில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ உங்களோட ஒரு ஜாப்ல ஒரு 24 hours அப்படின்றது எவ்வளோ பரபரப்பாக இருக்கும், என்ன பண்ணுவீங்க மேம் ஒரு நாளில்? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து மாறலாம் உங்களுக்கு. ஸோ மெயினாக என்னென்னா, ஸ்டார்டிங் ஒரு டே வந்து பெட்டிஷனர்ஸை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட கிரீவன்சஸ் இதெல்லாமே என்னன்றதை நோட் பண்ணிவிட்டு, பெட்டிஷனர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ அவங்கள பார்த்துட்டு மற்ற துறை ரீதியான மீட்டிங்ஸ் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். தென் நாங்கள் சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்ஸுன்றதுனால ஃபீல்டுக்கு அதிகமாக போக வேண்டிய ஒர்க் இருக்கும். ஒரு லேண்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ், நாங்கள் ஒரு ரெவென்யூ அத்தாரிட்டின்றதுனால ஃபீல்டுக்கு போய் நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி ஃபீல்டுக்கு போகிறப்ப மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு, அது ஒரு முக்கியமான வேலை. தென் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்றது ஒரு எல்லா ஒரு பீரியடுக்கும் ரொம்ப முக்கியமான ஒர்க் நிறையா இருக்கும். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு சைக்ளோன் மேண்டோஸ் வந்துச்சு இல்லைங்களா, இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஸோ அது ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே நாங்கள் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு இப்போ என்ன முக்கியமான ஒர்க் இருக்கோ அதையும் முக்கியத்துவம் எடுத்து பண்ணணும். பட் பெட்டிஷனர்ஸ் அவங்களோட குறை தீர்க்கறதுல தான் மெயினான காலம் அவகாசம் எல்லாமே போகும்.
அண்ட் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான ஜாப் இது அப்படின்றது. இவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களால் வந்து நீட்டாக வந்து இந்த ஜேர்னியை ட்ராவல் பண்ண முடியாது. மக்கள் சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் ஒரு சின்ன ஒரு பொதுமக்கள் கிட்டேருந்து பாராட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அவார்ட் மாதிரி கூட ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தே ஆர் வெரி அப்ரிஷியேட்டிவ் அண்ட் ரொம்ப பாசமாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே. மோஸ்ட்டாக இப்போ வர வயசானவங்க எல்லாருமே வந்து அன்பாக தான் பேசுவாங்க. அவங்க நீ இது பார்த்துக்கணும் கண்டிப்பாக எனக்கு பண்ணணும் சரிங்களா அப்படின்லாம் பேசுவாங்க. அதுவே ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. தென் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மிஸ் மிஸ்ஸுலாம் சில டைம் கூப்பிட்டு பேசுவாங்க. அதெல்லாமே நம்ம ஜாபில் இருக்க ஒரு சந்தோஷம். நம்மளால் ஒரு நல்ல விஷயம் யாருக்காவது பண்ண முடியுது, ஒரு லாங் பெண்டிங் இஷ்யூ ரிசால்வ் பண்ண முடியுதுன்னா அவங்க வந்து நமக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டாம். நமக்கே தெரியும் அவங்களோட அந்த ரிலீஃப்லேயே நமக்கு தெரியும் அது வந்து அவங்க. அதெல்லாமே இந்த ஜாபில் இருக்க ஒரு நல்ல ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்களோட ஜாபில் ரொம்ப டிஃபிகல்ட்டானது என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய மாநிலங்கள் வந்து மாறி மாறி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மொழி வந்து பேசுவாங்க. ஸோ இந்த ஒரு ஜாபுக்கு மொழி அறிவு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்? ஸோ நம்ம மக்கள்கிட்ட டீல் பண்ணணுனாலே ஃபஸ்ட்டு விஷயம் லாங்குவேஜ். அவங்க லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ லக்கிலி அண்ட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தமிழ்நாடு கிடைச்சதுனால எனக்கு வந்து நம்ம மக்களை புரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இதுவே ஒரு வேறு மாநிலத்தவர் இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப மொழின்றது ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம சீரியஸாக எடுத்து அது ட்ரைனிங்லேருந்தும் எங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ எனக்கு கேரளா கேடர் கிடைச்சிருந்தனா நான் மலையாளமில் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, நான் அந்த லாங்குவேஜ் வந்து கற்றுருப்பேன். ஸோ இன் பிட்வீன் த சர்வீஸ் நம்ம மூவ் பண்ணுறப்பையும் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அது இந்த லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டிய எஃபர்ட் போடுறது ஒரு முக்கியமான ஒர்க். ஒரு ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், மற்ற எந்த சென்ட்ரல் சர்வீஸ் ஆஃபீஸராலும் இருக்கட்டும், நம்ம வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஒரு ஹை ப்ரையாரிட்டி. ஓகே, லவ்லி. எல்லாருக்குமே தெரியும் அண்ணா ராஜம் அவர்கள், அவங்க வந்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூக்கு போகும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பணியை சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் ஷி ஆப்டட் ஃபார் நான் களத்தில் இறங்கி நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெண் அதிகாரிகள் அப்படின்னாலே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அலட்சியம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இப்போது அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா மேம் அவங்க 1950s கிளியர் பண்ணுறப்போ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு ரிசர்வேஷன் அப்போ இருந்திருக்கு, இந்த லேடி ஆஃபீஸர் நீங்கள் ஃபீல்டில் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க, வேறு சர்வீஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க மெரிட்டில் வாங்கின இடத்த நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஃபீல்டுக்கு போய் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலும் இப்போவும் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபீல்டில் போய் தான் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் மேல் ஆஃபீஸர்ஸ் ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற ஒரு பாகுபாடு வந்து ஜென்ரல் பர்செப்ஷனாக இருந்தாலுமே அது ஆனால் ஃபீல்டில் அப்படின்ற ஒரு நிலைமை கிடையாது. சொல்லப்போனால் வி ஆர் கிவிங் மோர் ரிசல்ட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால அந்த எஃபிஷியன்சி ப்ராப்ளம்ன்றது ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே ஈக்குவலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஈக்குவலாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மேம் இப்போ நீங்கள் வந்து சப் கலெக்டராக வந்திருக்கீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ்லாம் என்னவா இருக்கு? ஃபியூச்சர் கோல்ஸ் இந்த சென்ஸ் நான் எது பண்ணணும் அதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணணும். ஃப்யூச்சருன்றதை விட இப்போ கரண்ட்டில் வந்து நான் சப் கலெக்டராக இருக்கிறப்போ நான் வந்து எவ்வளோ தூரம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் அந்த டிவிஷனில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியுன்றது தான் என்னுடைய ப்ரெசன்ட் இதுவாக இருக்குது. இதை நம்ம கரண்ட்டில் இருக்கிறத நல்லா பண்ணாலே அவர் ஃப்யூச்சர் வில் பி ஆல் ரைட்ன்ற மாதிரி எனக்கு ஒரு இது. ரொம்ப லாங் டேர்ம் இல்லாமல் நான் கரெக்டாக இப்போ பொன்னேரி டிவிஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ இப்போவே நம்ம பண்ணணும் அப்படின்றதுல இதுவாக இருக்கு. ஓகே மேம். ஸோ வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரத்தில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக வந்து இங்கே உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பார்த்து கொண்டு இருக்கும் சக பெண்களுக்கு, இலக்கை நோக்கி போராடி கொண்டு இருக்கும் உங்கள் தோழிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆம்பிஷன். ஆம்பிஷன் வந்து நீங்கள் டாப்பாக வைங்க. இல்லை யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட், அதாவது நீ உன்னால் இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே உன்னால் இது பண்ண முடியாது, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு யாருக்குமே சொல்ல உரிமை இல்லை. ஆக்சுவலி அவங்கவுங்க ஆம்பிஷன் வந்து ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க நாளைக்கு நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆவேன்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து அதை சேர் தான் பண்ணணும், கண்டிப்பாக உன்னால் ஆக முடியும்னு சொல்லி தான் கொண்டு வர முடியும். யாருமே இதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அவங்க கனவு காண்றதை அதிகமாக கனவு காணணும். தென் அவங்களுடைய முயற்சிக்கு அவங்க வந்து ஃபுல் டெடிக்கேஷனாக பண்ணணும். அந்த மாதிரி இப்போ இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆம்பிஷன் எதுவாக இருந்தாலும் அவங்க அதை நோக்கி போகணும். மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் அவங்க ஒரு ரோல் மாடல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க மூலயமா போக முடியும். ஸோ நான் ஒரு நாளில் கனவு காண்டி நம்ம கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகலாம்னு நான் நினச்சேன், பட் என்னால் ஆக முடிஞ்சுது.
ஸோ அந்த மாதிரி மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், எதுவானாலும் அவங்க நினைச்சாலும் அவங்களால கண்டிப்பாக ஆக முடியும். அது அவங்க பிலீவ் பண்ணணும், சொசைட்டியை நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம பார்க்குறவங்களையும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஹார்ட் ஒர்க், பேஷன், கான்ஃபிடென்ஸ் இது இருந்தாலே போதும், பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட ஒரு சாமானியரும் வந்து ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. வி ஆர் ஸோ ப்ரவுட் டு ஹாவ் யூ ஹியர் மேம். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் அம்பா மேம். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு பொன்னேரி சப் கலெக்டர் ஐஸ்வர்யா ராமநாதன் ஐஏஎஸ் அவர்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாத்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி மற்றும் அஸ்வத். இது வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரம். வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.